அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக்னோ டிவி தமிழ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து லேட் நைட்டில் தூங்குறீங்களா, 12 மணிக்கு அப்புறமும் நீங்கள் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, படம் அப்படின்னா சினிமா, டோன்ட் கெட் மீ ராங், ஓகே. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது உங்களோட இன்டர்நெட்டு டேட்டா வந்து சுத்தமாக காலி ஆயிருதா, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக டேட்டா கிடையாதா, இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகே. அண்டு நீங்கள் ஒரு 100 MB 150 MB வச்சு ஒரு டே ஃபுல்லாக, ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட ஃபோனாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகே. இது எப்படின்னு கேட்குறீங்களா? முடியும், கண்டிப்பாக முடியும். எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் யூனிவர்ஸ், ஓகே. ஸோ இப்போது அதெல்லாம் என்ன பண்ணால் நம்ம இந்த 100 MB வச்சு ஒரு டே ஃபுல்லாக, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எப்படி ஓட்டுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகே. அப்போ தான் நான் சொல்றது ஒவ்வொன்றும் புரியும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுக்குற டெய்லி டேக் அப்டேட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் இதோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாக்கி மேலே வீடியோ தேக்க சக்தி, ஓகே. அதே மாதிரி ஒரு 200 லைக்ஸை கம்ப்ளீட் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஓகே. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். அண்ட் அந்த 3 ட்ரிக்ஸ் அண்ட் செட்டிங்ஸை பார்க்கலாம். எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த செட்டிங்ஸ் பண்ணால் உங்களோட இன்டர்நெட் டேட்டா சேவ் ஆகும், அண்ட் அதை வச்சு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கலாம், ஓகே. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்களோட இன்டர்நெட் டேட்டா வந்து எங்கே அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ என்னோட இன்டர்நெட் டேட்டா யூஸ் ஆகுறது வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், க்ரோம் ப்ரௌசரில் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ க்ரோம் ப்ரௌசர் வந்து அதிகமாக டேட்டா எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதிகமாக டேட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இதில் எப்படி டேட்டா நம்ம வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலாம் கூட டேட்டா போயிட்டு இருக்கு, அண்ட் யூஸ் பண்ண அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாக ரைட் அப்பர் கார்னரில் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு வாங்க. செட்டிங்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் லைட் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் மோடு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா லைட் மோடை ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா சேவிங் எத்தனை பர்சன்டேஜ்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மேக்ஸிமம் டேட்டா சேவ் ஆகும் யூஸிங் க்ரோம் ப்ரௌசர், ஓகே. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் வந்து நிறையா இப்போ வர்ற ஃபேஸ்புக், இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் உள்ள ஃபேஸ்புக் ஆப் வந்து நிறையா இன்டர்நெட் சாப்பிடுது அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், ஓகே. ஸோ சிம்பிளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கில் இப்போ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் வீடியோஸ் ப்ளே ஆகிறது அப்படி இப்படிங்கிறது நிறையா ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் டேட்டா நிறையா குடிக்குது, ஓகே. ஸோ சிம்பிளி நீங்கள் டைரெக்டாக அந்த 3 ஹாரிசன்டல் லைன்ஸ்க்கு போங்க. ஹாரிசன்டல் லைன்ஸ்க்கு போனோன்னு கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனோன்னா ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேட்டா சேவரை ஆன் பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட்டாக எழுதியிருக்காங்க, இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த டேட்டா சேவரை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக் வீடியோஸ் ப்ளே ஆகிறது நின்றும். நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணலாம். இல்லாட்டி அது என்ன ஆகும் தெரியுமா, இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த டேட்டா சேவரை ஆன் பண்ணல அப்படின்னா, ஏதாச்சும் நீங்கள் வீடியோஸ் லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், ஓகே. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த டேட்டா சேவிங்கில் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டேட்டா சேவரை ஆன் பண்ணி ஆகணும், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நம்ம நிறையா வாட்டி பார்த்துருக்கோம், ஆனால் எப்படி பார்க்குறோம் நிறையா வாட்டி ஒவ்வொரு தடவையும் ஏன் அதே பார்க்குறோம் அப்படின்னா, அதுதான் இம்பார்ட்டண்ட், அதுதான் உண்மை. அதனால தான் அதை நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களோட டேட்டா யூசேஜ் செக் பண்ணுங்கள். டேட்டா யூசேஜ் செக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்கில் ரன் ஆகிட்டு இருக்க இன்டர்நெட் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்கேஸ் வந்து நீங்கள் லைக் க்ரோம் ப்ரௌசர், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்லாம் ஆஃப் பண்ண தேவையில்ல, அதிகமாகலாம் எம்பி குடிக்காதது. ஆனால் க்ரோம் ப்ரௌசர், ஃபேஸ்புக் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கேமிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டர்நெட் சேவிங் டேட்டாவில் பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணலாம். அது உங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வார்ன் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது தான், ஏதாச்சும் ஒரு கேமிங் ஆப்பை தவிர, ஏன்னா கேம் லேக் ஆகும் இன்கேஸ் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்களும் அந்த பேக்ரவுண்டு ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணாதீங்க, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த இந்த 3 செட்டிங்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி டைரெக்டாக டெக்னோடிவி தமிழ் அஃபிஷியல்னு போட்டாலே வந்துடும். அதே மாதிரி டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெக்னோடிவி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகிராமில் உங்களுக்கு போல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உங்களோட டவுட்ஸ் கிளியராகிட்டே இருக்கும். ஸோ டெலிகிராமில் வந்து இப்போவே ஜாயின் பண்ணுங்கள், ஓகே. அண்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதே மாதிரி புதிய டெக் அப்டேட்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட. அது வரைக்கும் டேக் கேர், நன்றி.